அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தொழிலாமல் இருந்து கொண்டு நோன்பு வைக்காமல் இருந்து கொண்டு குர்பான் அல்லது ஜகாத் கொடுத்தாரோ அது இஸ்லாத்துமா? இதுதான் என்னுடைய கேள்வி. கொஞ்சம் சில பேர் இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தொழவ மாட்டாங்க, நோம்பும் வைக்க மாட்டாங்க, காசு இருக்கும்ல ஹஜ்ஜி பண்ண வந்தோம்னா குர்பானி மட்டும் பறக்கத்தை கொடுப்பாங்க, என்ன நாலு பேருக்கு நம்ம பணத்தை காட்டுறதுக்காக கொடுப்பாங்க, தான தர்மங்கள்லாம் செய்வாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, தொழுவில் நோம்பு வைக்கல அப்புறம் என்ன நீ குர்பானி கொடுத்தா ஏத்துக்கிறப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு அப்படி தெரிஞ்சாலும் அந்த கேள்வி கேட்கிற சகோதரருக்கு வந்து இது வந்து இப்படி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவருக்கு தோன்றினாலும் மார்க்கத்தில் அப்படி சொல்லல. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக மார்க்கம் பார்க்கும். ஈமானை தவிர ஈமான்ங்கிறது இல்லாம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்கப்படாது. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது ஈமான் இருக்கணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாம தொழுகணும் எதுவும் ஏத்துக்கொள்ளப்படாது. ஈமான் மட்டும்தான் இன்னொன்றோட தொடர்போட இருந்தாக வேண்டும். பத்து பைசா தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ் பயந்து அல்லாஹ்வை நம்பி மறுமைக்காக கொடுத்தா தான் நன்மை கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் ஈமான் மஸ்ட் இருந்தாக வேண்டும். இதை தவிர ஒரு வணக்கத்துக்கு இன்னொரு வணக்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஒருத்தர் தர்மம் செய்யறாரா அதுக்குரிய நன்மை அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாரா அதுக்கு என்ன கொடுக்கணும் நினைக்கிறானா அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பா கொடுப்பான். பமைய அமல் மிஃகால தர்ரத்தின் கைரங்கிறா, அணு அளவுக்கு ஒருத்தர் நன்மை செய்தால் அதையும் அவர் அடைந்து கொள்வார். அப்ப என்ன அர்த்தம், நிறைய செய்யாம ஒன்னே ஒண்ணுதான் செய்யறான் வாழ்க்கையிலேயே, அது அவனுக்கு கிடைக்கும்ங்கிறான். அமையாமல் மிஸ்கால வெர்ரத்தின் அணு அளவுக்கு ஒருத்தர் நன்மை செய்வானையானால் எறா அதை பார்ப்பான், அதை கண்டுகொள்வான், அது கிடைக்கப்பெறும். அமையாமல் மிஸ்கால வெர்ரத்தின் சர்ரன் அணு அளவுக்கு சர்ரு செய்வானையானால் தீமை செய்வானையானால் அதை எறகு அதை அவன் காண்பான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. தாய் உதலமுன பத்தீங்களா, ஒரு திரி அளவுக்கு கூட நீங்கள் அணிதலிக்கப்பட மாட்டீர்கள் என்றெல்லாம் குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால ஒருத்தன் தொழுவல நோம்பு வைக்கிற பத்து பைசா தர்மம் செய்யறான், அந்த பத்து பைசா தர்மத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான், அதுக்குரிய கூடிய இல்லைன்னு ஆக்க மாட்டான். ஆனா ஒன்னு இருக்குது, என்ன இருக்குது, தொழுவாம இருந்தான்ல அதுக்கு மிதிக்க வேண்டியது எல்லாம் மிதிச்சு மட்டும் கொடுப்பான், பத்து காசு நன்மையை கொடுப்பான். எப்படி கொடுப்பான், நீ தொழுவலையில இந்த வாங்கிக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்தாயிரம் வருஷம் நரகத்துல போட்டு வறுத்து எடுத்து விட்டு இந்த பத்து ரூபாய்க்கு தர்மம் செஞ்சியில இந்த அந்த நன்மை நல்லா கொடுப்பான். இது தேவையா? தொழுவாம இருந்தால் அதுக்கு கிடைக்கிற தண்டனை நிச்சயமா கிடைக்கும், நோம்பு வைக்காம இருந்தா அதுக்குரிய தண்டனை நிச்சயமா கிடைக்கும். இந்த தர்மம் உன்னை சொர்க்கத்துல சேர்க்கறதுக்கு பத்தாது, நல்லா விளங்கிக்கணும். தொழுகை இல்லாம நோம்பு இல்லாம நீ வேற வேற காரியங்கள் செய்தால் அதை ஏண்டா செய்யலன்னு ஒரு உதவ கிடைக்கும்ல, அதுல நீ தப்பிச்சுக்கலாமே தவிர அதுவே உன்னை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு போதுமானா போதாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீங்க எதுக்காக இந்த தர்மம் செய்யறீங்க, சொர்க்கத்துக்கு தானே செய்யறீங்க, எதுக்கு ஹஜ்ஜிக்கு போனீங்க சொர்க்கத்துக்காக தானே, எதுக்கு சதகா பண்றீங்க ஜகாத் பண்றீங்க சொர்க்கத்துக்கு போறது தானே, அதுதான் உங்க நோக்கமா இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், தொழுகை நோம்புல கவனம் செலுத்தினாத்தான் தேர முடியும். இல்லைன்னா நீங்கள் தர்மம் செஞ்ச நன்மை ஒரு பக்கம் கிடைக்கி அது நூறு ரூபாயா இருக்கும், நீங்கள் தொழுகை விட்டதற்கு தண்டனை கிடைக்கி அது ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்கு, எது சரின்னு யோசிக்கிறீங்க. அதனால இந்த நன்மை வந்து அந்த தப்பை ஈடுகட்டுற அளவுக்கு நிக்காது, செய்த நன்மைக்கு கூலி கிடைக்கும், செய்ய தவறிய கடமைக்கு தண்டனையும் கிடைக்கும். இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதனால அந்த சகோதரர்கள் குர்பானி கொடுக்கிறப்ப நிப்பாட்டுவானா கொடுங்க, ஆனா நீங்க எது கொடுக்கறீங்க, சொர்க்கத்துக்கு போறது தானே, அதுக்கு பத்தாது, பேசாம தொழுகையை ஆரம்பிச்சு விட்டுருங்க, பேசாம நோம்பையை ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹஷியா பானு, சித்தகேம்ல இருந்து. லோஹருக்கு சுன்னத் தொழுவுமே நாலு வகைக்கு தொழுலாமா இல்ல ரெண்டு ரெண்டு தனித்தனியா தொழுவுமா? லோஹருடைய சுன்னத்து வந்து ரெண்டு ரெண்டா தொழுவலாமா, நாளையும் சேர்த்து தொழுவலாமா, ஒரே மாதிரியா தொழுதிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு பகலிலையும் விரைவிலையும் தொழக்கூடிய தொழுகைகள் எல்லாம் ரெண்டு ரெண்டு ரக்காத்தாகத்தான் தொழ வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இரவு தொழுகை ரெண்டு ரெண்டுங்கிற ஹதீஸ் சரியானதா இருக்கிறது, பகல் தொழுகை ரெண்டு ரெண்டுங்கிற கூறக்கூடிய ஹதீஸ் இருக்க சரியானது இல்ல. இது அடிப்படையை வைத்துக் கொண்டு ரெண்டு ரெண்டா தான் தொழணும்னு சொல்றாங்க. மார்க்கத்தில் அப்படி இல்ல, நாலு ரக்கா தொழுதார்கள் என்று பொதுவா வறுமையானால் நாளையும் சேர்த்தும் நீங்கள் நாலு ரக்கா தொழுது கொள்ளலாம், ரெண்டு ரெண்டாக தொழுதாலும் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. லொகர் மாதிரி கடமையான தொழுகைகளுக்கு
உன்னாவே சேர்த்து தொழுதாங்கன்னு உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருது. இந்த சுண்ணத்துகளை எப்படி ரெண்டு ரெண்டா பிரிச்சு தொழுதாங்களா, நாளை சேர்த்து தொழுதாங்களா என்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் தெளிவா கிடைக்கல. கிடைக்கல என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிவு செஞ்சுக்க வேண்டியதுதான். எதுக்கு தெளிவாக ஆதாரம் கிடைக்கிறதோ அதுக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. எதுக்கு கிடைக்கலையோ நாலரைக்கா தொழுவணும், ரெண்டு ரெண்டா கூட தொழுவுங்க, ஒன்னா கூட நாளை தொழுது போங்க. நாளுங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு தொழுகை தான். அது மாதிரி ஒரு மாடல் இருக்கிற லொகர் மாதிரியான நாலரைக்கா தொழுகையிலும் மார்க்கத்தில் உண்டு, பஜன் மாதிரி ரெண்டரைக்கா தொழுகையிலும் மார்க்கத்தில் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளையே இரண்டு இரண்டாகத்தான் பிரித்து தொழுவார்கள் என்று ஆதாரம் கிடைத்தால் அப்ப ரெண்டாவது தொழுவணும். ஒன்னும் இல்லாம ஒரு விஷயம் சொல்லப்பட்டு நம்ம பக்கத்தில் இந்த சாய்ஸ் விடப்படுமையானால் அவங்க அவங்க சாய்ஸ்ல நம்மளும் விட்டுட்டு போயிடணும். அல்லாஹ்வும் ரசூலும் மக்கள்கிட்ட எதை விட்டுட்டு போயிட்டார்களோ அதை இப்படித்தான் செய்யணும்னு நான் நுழைஞ்சுக்கிட்டு இடையில நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நெறியை உண்டாக கூடாது. அதனால எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.